வணக்கம். வந்தவாசியில் மின்னொளி கைப்பந்து போட்டி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் தரணிவேந்தர் எம்எல்ஏ அம்பேத்குமார் பரிசு கோப்பையை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விஎஃப்சி மற்றும் ஜீவா நண்பர்கள் இணைந்து நடத்திய மின்னொளி கைப்பந்து போட்டி முகமது யூசுப் தலைமையில் நடைபெற்றது. இதையொட்டி விளையாட்டு திடலை நகர திமுக பொறுப்பாளர் எச் ஜலால் திறந்து வைத்தார். பகல் இரவு போட்டிகளாக நடைபெற்ற இந்த மின்னொளி கைப்பந்து போட்டிகளில் வந்தவாசியைச் சேர்ந்த 10 அணிகளும் மருதாடு, உத்திரமேரூர், திண்டிவனம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட ஊர்களைச் சேர்ந்த 20 அணிகளும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டங்களில் முதல் பரிசை பாண்டி பார்ட்னர்ஸ் அணியும், இரண்டாம் பரிசை வந்தவாசி விஎஃப்சி அணியும், மூன்றாம் பரிசை மருதநாடு எம்எம்எஃப் அணியும் மற்றும் நான்காவது பரிசை வந்தவாசி விஎஃப்சி அணியும் கைப்பற்றின. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளையும் பரிசு தொகைகளையும் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் எம் எஸ் தரணிவேந்தன் எம்எல்ஏ அம்பேத்குமார் பரிசு கோப்பையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் கோகுலகிருஷ்ணன், நவாப் ஜான், தயாலன், சிட்டி பாபு, குடியரசு மற்றும் யூனிஸ்கான், அக்பர், ராஜசேகரன், டாக்டர் மணியரசு, அன்பரசு, முஜிபுர் ரகுமான், தினேஷ்குமார், டேனியல், முபாரக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வந்தவாசி செய்தியாளர் ஆ தசரதன். திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்திகளை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.